இந்து முன்னணியினுடைய உரிமை மீட்பு மாநாட்டில் திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கார். உடனே பார்த்தா அவர் வீட்டுக்கு 12 போலீஸ் மிரட்டுறதுக்கு. ஆனால் நடராஜரை இழிவுபடுத்தி யூடியூப் சேனலில் யாரு மைனர் விஜய, ஏன் அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை தெரியலையா காவல்துறைக்கு? ஆண்டவனை இழிவாக பேசலாம், முந்தானா பிறந்து நேற்று இறந்த மனுஷனை பேசக்கூடாதா? அதில் என்ன இருக்கு தவறு? ஆண்டவனின் நடராஜனை பற்றி யூடியூப் சேனலில் அவளை இழிவாக பேசியிருக்கான், அவங்க போய் இன்னும் கைது பண்ண துப்பு இல்லாத, வக்கு இல்லாத, திறமை இல்லாத, திராணி இல்லாத, துணிச்சல் இல்லாத தமிழக காவல்துறை கனல் கண்ணன் வீட்டுக்கு போனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, An intelligent person learns from others' experience, but a fool does not learn even from his own experience. ஒரு முட்டாள் தன் அனுபவத்திலேருந்து பாடம் கற்றுக்க மாட்டான். நம்ம தமிழ்நாடு காவல்துறை அப்படித்தான் இருக்குது, தமிழ்நாடு அரசாங்கம் அப்படித்தான் இருக்குது, முட்டாள்கள். ஏன்னா நீங்கள் கல்யாணராமனை வேட்டையாடி பார்த்தீங்க, குட் யூ சைலன்சிங்? சரி, கிஷோர் கே சாமி பாய் முடின்னு வீட்டில் உட்காந்துருக்காரா? மாரிதாஸ் அதே மாதிரியாக, கார்த்தி கோபிநாத் இவர்களுக்கு இவர்கள் அனுபவத்திலிருந்தே யூ கேனாட் சைலன்ஸ் எ வாய்ஸ் ஆஃப் ப்ரொட்டஸ்ட், தி நேஷனலிஸ்ட் வாய்ஸ். அதை அமுக்க நினச்சா அது டிஜிபியாக இருக்கட்டும், இல்லை டேவிட் ஆசீர்வாதமா, அவரை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா இந்த ஃபேக் பாஸ்போர்ட் புகழ் டேவிட் ஆசீர்வாதம் தான் இங்கே கமிஷனராக இருந்தது. அப்போ தான் நிறைய தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஃபேக் பாஸ்போர்ட் கொடுக்கப்பட்டது. இது தமிழ்நாடு காவல்துறையின் பாரம்பரியங்கிறேன். நான் தேச விரோதமாக இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரிகள் இருப்பது ஒன்றும் தமிழகத்தில் ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் ஒரு நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறனால சொல்கிறேன், தி வில் டு ஃப்ரீடம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, தயவு செஞ்சு படிங்க. அந்த வில் டு ஃப்ரீடம் புஸ்தகம் எழுதியது பிரபாகரனின் அரசியல் குரு ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய மனைவி அட்லி பாலசிங்கம். அந்தம்மா தெளிவாகி இருக்காங்க. நான் அந்த புஸ்தகத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பியை அந்த ரெண்டு பக்கத்தை எடுத்து ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்து மதுரையில் தான் நான் பேசினேன். நாங்கள் அலெக்சாண்டருக்கு நன்றி சொல்லுகிறோம், ஏனென்றால் தடை இருந்த பொழுதும் ஃபேக் பாஸ்போர்ட்டில் ஆண்டன் பாலசிங்கத்தையும் என்னையும் லண்டனுக்கு அனுப்பி வச்சதுக்காகனு எழுதியிருக்கு. அவை தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் அதிகாரியாக இருக்காருங்கிறதுனால ஒருத்தர் தேசபக்தராக இருந்துடணும்னு அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு, நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய தேச துரோகிகள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. நான் வந்து எப்போதுமே எவிடன்ஸ் இல்லாமல் பேசுகிறேன். ஆகவே நேத்திக்கு கனல் கண்ணன் வீட்டுக்கு காவல்துறை போனது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் கேட்குறேன், அவருக்கு கருத்து உரிமை கிடையாதா? அந்த கருத்துரிமையை தடுக்கிறதுக்கு சைலேந்திர பாபு யாரு, அண்ட் இவரு யாரு, டேவிட் ஆசீர்வாதம் தடுப்பீங்களா நீங்கள் காவல்துறையில் போய்?